கொல்லம்லேருந்து கிளம்பி கேரளாவுக்கு போயிட்டுருக்கோம். குற்றாலத்துலேருந்து கேரளாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு பைக்கில் வந்தோம். அது ஒரு ரூட்டு காமிச்சிச்சு. அந்த ரூட்டை பார்த்து பார்க்கும்போதே டவுட்டாக இருந்துச்சு, இதெல்லாம் வந்து ரோடாக இருக்காதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொண்டு வந்து விட்டுருச்சு. இந்த ரயில்வே ட்ராக்கில் கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்போ நம்ம குற்றாலத்துலேருந்து கேரளாவுக்கு பாலருவிக்கு வந்திருக்கோம். உள்ளே வந்தால் நம்ம பைக்கெலாம் அலோடு கிடையாது போல். நம்ம ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறத அவங்களே டூரிஸ்ட் மாதிரி ஒரு வண்டி தரணும். அந்த வண்டியில் தான் போகணும். 50 ரூபா டிக்கெட்டு. போகும்போது 50 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரும்போது அதை கொடுத்தா திருப்பி வந்து விட்டுருவாங்களாம். 20 பேர் வந்தால் தான் வண்டி எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வண்டி வந்து டூரிஸ்ட் ட்ராவல் பெருசாக, அதில் நிறையா கூட்டம் இருக்குது. கண்டிப்பாக வந்து போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் தான் பாலருவி எக்கோ டூரிசமோட டிக்கெட் கவுண்ட்ரு. இந்த கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் லென்த்தியாக க்ரீன் கலர் ஷெட்டு போட்டுருக்கோம். அதாவது அந்த ஷெட்டு வழியாக தான் வண்டியில் ஏறணும். க்யூவில் தான் போகணும். க்யூவில் போகாமல் சைடில் போனோம்னா நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. க்யூவில் போய் ஒருத்தர் நம்ம டிக்கெட் கொடுப்போம். அந்த டிக்கெட்டை அவர் கிழிச்சிட்டு திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபாரஸ்ட் வேனில் ஏறி இறங்கி இப்போ பாலருவிக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக ஃபாரஸ்ட் ஒண்டியில் ஏறி இறங்கி 9 தூரம் நடந்து பாலருவிக்குள்ளே நடந்தாச்சு. அருவிலாம் வேறு லெவலில் இருக்குது அப்படியே. அதாவது மெயின் ஃபால்ஸு, ஃபைவ் ஃபால்ஸு, அப்புறமாலே ஓல்டு குற்றாலம் அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் நேற்று. ஆனால் அதை விட இது வேறு லெவலில் இருக்குது. இது வியூ பாயிண்ட்டு தான். குதிக்கிறது வந்து குளிக்கிறது அங்கேருந்து குளிக்கிறேன். இங்கேருந்து குதிக்க முடியாது. அங்கே குளிக்கக்கூடாதுண்ணா. அங்கே யாரும் குளிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்க முடியாது, அலௌடு. ஆமாம், அந்த இடத்துல குளிக்கலாம். இந்த மாடிப்படியே வந்து கிட்டத்தட்ட 150 இருக்குங்களா? படியே 150 இருக்கேன். ஏறி வரவே மூச்சு வாங்குதி. இதில் 2 தடவை ஏறி வரனால உடம்பு குறைஞ்சிடும். ஏ வரங்கடா, குளிக்கலாம் போகிறா. நேற்று குற்றாலம் ஓல்டு ஃபால்ஸு, ஃபைவ் ஃபால்ஸு, மெயின் ஃபால்ஸ்லாம் போனோம். அங்கெல்லாம் வந்து குளித்தோம். நல்லாவே தண்ணி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக தான் வந்துச்சு. அதுலேயும் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு 10 கேங்காக வர்றாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா தண்ணி ஊற்றுற இடத்துல பார்த்து நின்றுக்கிறாங்க. அவங்க கூட வந்தவங்கள மட்டும்தான் உள்ளே கூப்பிட்டாங்க. முட்டி மோதி போகணுமா இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும் தான் குளிச்சிக்கிட்டு இருக்கிறோம் உள்ளக. குளிக்க பாலருவி
நேற்றுலாம் பாலருவியில் தண்ணியே வரலன்னு சொன்னாங்க. ஆ, தண்ணி எப்படி கொட்டுது பாருங்க, வேற லெவலில் இருக்கு. நீங்களும் நீங்களும் குற்றாலம் பக்கம் வந்தீங்கன்னா யாரையும் கேட்காதீங்க, நம்பாதீங்க, டேரெக்டாக உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்து தண்ணி இருந்தால் லக்கி, தண்ணி இல்லாட்டி வேற ஃபால்ஸுக்கு போயிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. சுற்றியும் நிறையா ஃபால்ஸி ஏரியாலாம் இருக்குது. இந்த இந்த ஃபால்ஸுக்கு வர்றதுக்கு கேரளா அரியங்காவ் போஸ்ட்டுக்கிட்ட உள்ளே வந்தால் உள்ளே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் 50 ரூபா டிக்கெட்டு, பைக்கில் வந்தால் 20 ரூபா எடுத்துகிட்டு ஒரு டூரிஸ்ட் வேணும் மாதிரி வரணும். அதில் வந்து 20 பேர் இருந்தால் தான் வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் ஒரு 4 கிலோமீட்டர் கடந்து ஒரு இடத்த வந்து இறக்கி விடுவாங்க. இங்கேயே நம்ம நடந்து வந்து வியூ பாயிண்ட்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ குடிக்க போகிறோம். மேலேருந்து அவ்வளோ ஸ்பீடாக வருது, செம்மையாக இருக்குது குளிக்கவே. கண்டிப்பாக இது சீசன் கிடையாது, இருந்தாலுமே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து குளிச்சு பாருங்கள். பாலருவியில் சிறப்பாக குளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குளியல் நான் இது வரைக்கும் குளித்ததே கிடையாது. வேறு லெவலில் இருந்துச்சு. அது ரைட்டு தான், ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு. நேற்று மெயின் ஃபால்ஸு, ஃபைவ் ஃபால்ஸு, அப்புறம் பழைய குற்றாலத்திலாம் குளித்ததை விட இங்கே ட்ரிபிள் பல மடங்கு சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அவரே ஃபாரஸ்ட் வேனில் தான் வந்து எங்களை வந்து பாலருவி வரையும் கூட்டிகிட்டு போனாங்க இந்த லொக்கேஷன்லேருந்து. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.